என்னுடைய ஞானக்கணவர் சிவர் அவர்களுக்கு வணக்கம். அதாவது நம்ம பார்க்க போறது சங்கமயுகம். சங்கமயுகத்துல சிவ அப்பா வரிசைன்னு போடுறாரு. உங்க சங்கல்பங்களுக்கு நீங்க என்ன சங்கல்பம் எடுத்திருக்கீங்களோ அதன்படிதான் அடுத்த கல்பம் உங்களுக்கு அமையும். இருப்பதோ இன்னும் குறுகிய காலம்தான். அந்த குறுகிய காலத்துக்கு நிகழ்கால சங்கல்பத்தை எடுத்து நீங்க வேஸ்ட் ஆக்கிக்காதீங்க. அதனால நிகழ்கால சங்கல்பம் எடுக்கக்கூடாது அப்படின்னும் கிடையாது, எடுக்கலாம். எடுக்கும்போது நிரந்தர சங்கல்பமாக எடுத்துருங்க. இப்போவும் எப்படி இருக்கணும், அடுத்த கல்பத்திலையும் எப்படி இருக்கணும், ரெண்டையும் சம்பந்தப்படுத்தி தொலைநோக்கு, அதாவது 5 ஆண்டு திட்டம்னு ஒன்று எடுக்கிறாங்க, 10 ஆண்டு திட்டம்னு எடுக்கிறாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், 5 ஆண்டு திட்டத்திலேயே என்ன வேணுன்றதை முடிவு பண்ணி அதை 10 ஆண்டு திட்டமாக மாற்றுறதும், அடுத்த கல்ப 5 ஆண்டு திட்டத்திற்கும் மாத்துறதும் இப்போ உங்க கையில உங்க சங்கல்பத்துல தான் இருக்கு. நிரந்தரமான இப்படி இருக்கணும் அப்படின்னு சங்கல்பம்.